எதிர்காலத்தில் விமானப்படையும் கடற்படையும் நவீன உத்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ள தருணம் குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் துண்டிகள் என்ற இடத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி அகாடமியில் பயிற்சியை நிறைவு செய்த வீரர்களின் அணிவகுப்பை அவர் பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். தற்போதுள்ள இந்தியா புதிய இந்தியா என்று குறிப்பிட்ட அவர், எல்லையில் எந்தவித அச்சுறுத்தல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பதிலடி கொடுக்க தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். நாம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பெரிய நாடுகள் ஆதரவு அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காலத்தில் வடக்கு எல்லைப் பகுதியில் சீனா நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய குணாதிசயத்தை காட்டியதாக தெரிவித்தார். இதேபோல் மேற்கு எல்லைப் பகுதியில் 4 போரில் தோற்ற நிலையிலும் இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தீவிரவாதிகளுக்கு எதிராக பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இந்திய ராணுவத்தின் வலிமையை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.